தந்தை மகன் தூயாவியின் பெயராளே நமாண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பானவர்களே, இறைவன் கொடுத்த இந்த புதிய நாளுக்காக இறைவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். இன்றைய திருப்பலியானது அமலரபு மிரலை பள்ளி சிபிஎஸ்இ அகாடமி லூர்து தொலைக்காட்சி இறைவனுக்கு நன்றியாகவும், ஜான்சன் கிரேஸ் இறைவனுக்கு நன்றியாகவும், ஆயர் ஹெர்மன் ட்ரேக், பேராயர் அம்ப்ரோஸ் ராயப்பன், அருட்தந்தை எமில் வாண்டன், பீட்டர் தாமஸ் இவர்களுடைய ஆன்மலை பாட்சிக்காகவும், கிரேஸ்லின் எஸ்தர், லூரு அல்போன்ஸ், டோதி லரிசா, லூடிங் இவர்களுடைய ஆன்மலை பாட்சிக்காகவும், யாரும் நினையாத ஆத்மாக்களுடைய ஆன்மலை பாட்சிக்காகவும், உத்திரஸ்தலத்திலே அவதிப்படுகின்ற ஒவ்வொரு ஆத்மாக்களுடைய ஆன்மலை பாற்றிக்காகவும், அருள் சகோதரி விர்ஜினியா ஆன்மலை பாற்றிக்காகவும், சபையை குடும்பத்தில் மறைத்த அனைத்து ஆத்மாக்களுடைய ஆன்மலை பாற்றிக்காகவும், யாரும் நினையாத ஆத்மாக்களுடைய ஆன்மலை பாற்றிக்காகவும், திருச்செல்வன், சகாயம், புளோமினால் இவர்களுடைய ஆன்மலை பாற்றிக்காகவும், டின்சி மோனிஷா மூன்றாவது பிறந்த நாளில் இறைவனுக்கு நன்றியாகவும் உடனடத்துக்காகவும் இறையாசிர் வேண்டியும், ஜெசி முனிரத்னம் இறைவனுக்கு நன்றியாகவும், ஜெயசெல்வி பிறந்த நாளில் இறைவனுக்கு நன்றியாகவும் உடல் நலனுக்காகவும் கருத்துகள் நிறைவேறவும், மேலும் சிறப்பாக இத்திருப்பலியில் பங்கெடுத்துள்ள நம் ஒவ்வொருடைய கருத்துகளுக்காகவும் இத்திருப்பலியில் நாம் அன்றாடுவோம். அன்பார்ந்தவர்களே, இன்று நம் தாய் திருச்சபையானது அங்கிரி நாட்டு புனித எலிசபெத் அவர்களுடைய நினைவை சிறப்பிக்கின்றது. 13 நூற்றாண்டிலே வாழ்ந்தவர், பெரிய அரச குடும்பத்தை சார்ந்தவர். இருப்பினும் அந்த அரச குடும்பத்திற்கு ஏற்ற ஒரு வாழ்க்கையை வாழாமல் ஏழைகளோடு தன்னை இணைத்துக் கொண்டவர். தன் வாழ்நாள் முழுவதும் தன்னிடமிருந்த பொருட்கள், தன்னிடமிருந்த அதிகாரம் அனைத்தையும் ஏழைகளுக்காக செலவிட்டவர் புனித எலிசபெத் அம்மாள். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த அன்னையினுடைய பண்பினை நாமும் பெற்று நம்மை அண்டி வருகின்ற ஏழைகளுக்காகவும், நம்மை சுற்றி இருக்கின்ற நம்மை விட வறியவர்களுக்காகவும் உதவி செய்யக்கூடிய மனப்பான்மை கேட்டு இத்திருப்பலியின் வழியாக மன்றாடுவோம். திருப்பலியை ஒப்புக் கொடுக்க நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்று மன வருந்தி இறைவனிடம் மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் எல்லாம் அல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம் முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. அரசராகியத்தம் கணவரை இளம் வயதிலே இழந்த கைப்பினான புனித எலிசபெத்தம்மாளையும் அன்பால் ஆட்கொண்டு அவதம் வாழ்வை ஏழை எளியவருக்கு பணிபுரிவதில் செலவிட செய்தீரே. இப்புனிதையின் வேண்டுதலால் நாங்கள் ஏழைகளுக்கும் துன்புறுவருக்கும் என்னாலும் விழிப்புடன் தொண்டாற்றவும் எப்பொழுதும் உம்மை சந்திக்க ஆயத்தமாக இருக்கவும் அருள் செய்யும்.
உம்மோடு துயாவையின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரை இன்னும் மிக விரைவில் அறிய தவறியது ஏன்? சாலமோனின் ஞான நூலிலிருந்து வாசகம். கடவுளை அறியாத மனிதர் அனைவரும் இயல்பிலேயே அறிவிலிகள் ஆனார்கள். கண்ணுக்கு புலப்படும் நல்லவற்றின் என்று இருப்பவரை கண்டறிய முடியாதோர் ஆனார்கள். கைவினைகளை கருத்தாய் நோக்கியிருந்தும் கைவினை அறிஞர்களை அவர்கள் கண்டு கொள்ளவில்லை. மாறாக தீயோ காற்றோ சூறாவளியோ விண்மீன்களின் சுழற்சியோ அலைமோதும் வெள்ளமோ வானத்தின் சுடர்களோ தாம் உலகை ஆளுகின்றன தெய்வங்கள் என்று அவர்கள் கருதினார்கள். அவற்றின் அழகில் மயங்கி அவற்றை அவர்கள் தெய்வங்களாக கொண்டார்கள் என்றால் அவற்றிற்கெல்லாம் ஆண்டவர் அவற்றிலும் எத்துணை மேலானவர் என அறிந்து கொள்ளட்டும். ஏனெனில் அழகின் தலையொற்றாகிய கடவுளே அவற்றை உண்டாக்கினார். அவற்றின் ஆற்றலையும் செயல்பாட்டையும் கண்டு அவர்கள் வியந்தார்கள் என்றால் அவற்றையெல்லாம் உருவாக்கியவர் அவற்றை விட எத்துணை வலிமையுள்ளவர் என்பதை அவற்றிலிருந்து அறிந்து கொள்ளட்டும். ஏனெனில் படைப்புகளின் பெருமை நின்றும் அழகி நின்றும் அவற்றை படைத்தவரை ஒப்பு நோக்கி கண்டுணரலாம். இருப்பினும் இம்மனிதர்கள் சிறிதளவே குற்றச்சாட்டுக்கு உரியவர்கள். ஏனெனில் கடவுளை தேடும் போதும் அவரை கண்டடைய விரும்பும் போதும் ஒருவேளை அவர்கள் தவறக்கூடும். அவர்களுடைய வேலைப்பாடுகளின் நடுவே வாழும் பொழுது கடவுளை அவர்கள் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். தாங்கள் காண்பதையே நம்பிவிடுகிறார்கள். ஏனெனில் அவை அழகாக உள்ளன. இருப்பினும் அவர்களுக்கு மன்னிப்பே கிடையாது. உலகை ஆராய்ந்தறியும் அளவுக்கு ஆற்றல் அவர்களுக்கு இருந்த போதிலும் இவற்றுக்கெல்லாம் ஆண்டவரை இன்னும் மிக விரைவில் அறிய தவறியது ஏன்? இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. வானங்கள் இறைவனின் மாட்சியை வெளிப்படுத்தும். வானங்கள் இறைவனின் மாட்சிமையை வெளிப்படுத்துகின்றன. ஒவ்வொரு பகலும் அடுத்த பகலுக்கு அச்செய்தியை அறிவிக்கின்றது. ஒவ்வொரு இரவும் அடுத்த இரவுக்கு அதை பற்றிய அறிவை வழங்குகிறது. பல்லவி, வானங்கள் இறைவனின் மாட்சிமையை வெளிப்படுத்தும். அவற்றுக்கு சொல்லும் இல்லை, பேச்சும் இல்லை. அவற்றின் குரல் செவிலின் படுவதும் இல்லை. ஆயினும் அவற்றின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது. அவை கூறும் செய்தி உலகில் கடையெல்லை வரை எட்டுகிறது. இறைவன் அங்கே கதிரவனுக்கு ஒரு கூடாரம் அமைத்துள்ளார். பல்லவி, வானங்கள் இறைவனின் மாட்சிமையை வெளிப்படுத்தும். செய்திலிருந்து வாசகம். அதிகாரம் 17, இறை வசனங்கள் 26 37 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுக்கு கூறியது, நோவாவின் காலத்தில் நடந்தது போலவே மானிட மகனுடைய காலத்திலும் நடக்கும். நோவா பேழைக்குள் சென்ற நாள் வரை எல்லாரும் திருமணம் செய்து கொண்டும் உண்டும் குடித்தும் வந்தார்கள். வெள்ளப்பெருக்கு வந்து அவர்கள் அனைவரையும் அழித்தது. அவ்வாறே லோத்தின் காலத்திலும் நடந்தது. மக்கள் உண்டார்கள், குடித்தார்கள், வாங்கினார்கள், விற்றார்கள்,
நட்டார்கள் கட்டினார்கள். லோத்து சோதோமை விட்டு போன நாளில் விண்ணிலிருந்து பெய்த தீயும் கந்தகமும் எல்லாரையும் அழித்தன. மானிட மகன் வெளிப்படும் நாளிலும் அப்படியே நடக்கும். அந்நாளில் வீட்டின் மேல்தளத்தில் இருப்பவர் வீட்டில் உள்ள தம் பொருள்களை எடுக்க கீழே இறங்க வேண்டாம். அதுபோலவே வயலில் இருப்பவர் திரும்பி வர வேண்டாம். லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள். தம் உயிரை காக்க வழி தேடுவோர் அதை இழந்து விடுவர். தம் உயிரை இழப்பவரோ அதை காத்து கொள்வர். நான் உங்களுக்கு சொல்கிறேன், அந்த இரவில் ஒரே கட்டில் இருவர் படுத்திருப்பர். ஒருவர் எடுத்துக் கொள்ளப்படுவார், மற்றவர் விட்டுவிடப்படுவார். இருவர் சேர்ந்து மாவரைத்துக் கொண்டிருப்பர். ஒருவர் எடுத்துக் கொள்ளப்படுவார், மற்றவர் விட்டுவிடப்படுவார். இருவர் வயலில் இருப்பர். ஒருவர் எடுத்துக் கொள்ளப்படுவார், மற்றவர் விட்டுவிடப்படுவார். அவர்கள் இயேசுவை பார்த்து, ஆண்டவரே, இது எங்கே நிகழும் என்று கேட்டார்கள். அவர் அவர்களிடம், தினம் எங்கே இருக்கிறதோ அங்கேயே கழுகுகளும் வந்து கூடும் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நற்செய்தி வாசகத்தின் வழியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலக அழிவினை பற்றி சொல்லிக் கொண்டிருக்கின்றார். இந்த செய்தி எதற்காக நமக்கு கொடுக்கப்படுகிறது? நம்மை அச்சப்படுத்தவோ பயமுறுத்தவோ அல்ல, மாறாக நமக்கான ஒரு எச்சரிக்கையாக கொடுக்கப்படுகிறது. இந்த செய்தி ஒவ்வொன்றுமே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பின் வெளிப்பாடாக இருக்கின்றது. என்னை சார்ந்தவர்கள், இதோ என்னோடு இருப்பவர்கள் எந்த ஒரு காலகட்டத்திலும் அழிவினை நாடக்கூடாது. அவர்கள் மனம் வாரி ஒரு வாழ்வினை பெற்றுக் கொள்ள வேண்டும். அதற்கான ஒரு எச்சரிக்கையான செய்தியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செய்தியினை கொடுக்கின்றார். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் சுட்டிக்காட்டுகின்ற பழைய காலத்தில் நடந்த அழிவுகளை பார்க்கின்ற பொழுது யார் அழிக்கப்பட்டார்கள், யார் காப்பாற்றப்பட்டார்கள் என்று பார்த்தோம் என்றால், பாவம் செய்தவர்கள் அழிக்கப்பட்டார்கள், இறைவனோடு இருந்தவர்கள், இறைவனோடு இணைக்கப்பட்டவர்கள் காப்பாற்றப்பட்டார்கள். குறிப்பாக நோவோடைய காலத்திலே பார்க்கின்ற பொழுது கடவுள் ஆதியாகமம் 6:13 சொல்லுகின்றார், இதோ இந்த மனிதனுடைய பாவங்கள் அதிகமாக போய்விட்டன, இவர்களினால் இந்த உலகத்திலே அதிகமான வன்முறை ஏற்படுகிறது என்று சொல்லுகின்றார். அதே போல 6:6 பார்க்கின்ற பொழுது இறைவன் மனிதனுடைய பாவங்களை நினைத்து அவரே மனம் வருந்துகிறார் என்று விவிலியம் சுட்டி காட்டுகின்றது. எனவே கடவுளையே அழ வைத்தவர்கள் இந்த மனிதர்கள் நான் தான். எனவே அன்புக்குரியவர்கள், எப்பொழுது கடவுள் மனம் வருந்தினார் என்று பார்க்கின்ற பொழுது, இந்த உலகத்திலே பாவங்கள் அதிகமாகின்ற பொழுது, ஒரு தனி மனிதனுடைய வாழ்விலே பாவங்கள் அதிகமாகின்ற பொழுது, அப்பொழுது கடவுள் மனம் வருந்தினார் என்பது விவிலியம் போதிக்கின்ற ஒரு செய்தியாக இருக்கின்றது. எனவே அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த உலகத்தில் இருந்த நோவாவுடைய காலத்தில் இருந்த மனிதர்கள் அழிக்கப்பட்டார்கள், இறைவனோடு இணைந்திருந்த நோவா காப்பாற்றப்பட்டார். அதே போல சோதோம் நகரங்களை பார்க்கின்ற பொழுது லோத்து வாழ்ந்த அந்த இடத்துல அனைவரும் ஒரு தாறுமாறான ஒரு கேடுகட்ட வாழ்வினை வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். பாவத்தினுடைய உச்சத்திலே இருந்தார்கள். விவிலியத்திலே படித்தோம் என்றால் அவர்கள் செய்த பாவம் என்னவென்று நமக்கு தெரியும். இனி அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த மக்கள் அழிக்கப்பட்டார்கள், லோத்தும் அவருடைய குடும்பத்தாரும் காப்பாற்றப்பட்டார்கள். எனவே இந்த அழிவினுடைய செய்தி நமக்கு உணர்த்துவது, பாவம் செய்தவர்கள், அட்டுழியம் செய்தவர்கள், தீமை செய்வர்கள் அழிக்கப்படுவார்கள் என்பது இது நமக்கு கொடுக்கின்ற செய்தியாக இருக்கின்றது. ஆனால் அதே வேளையில் நல்லது செய்கின்ற ஒவ்வொருவரும் காப்பாற்றப்படுவார்கள். இனிமே அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் கொடுக்கின்ற இந்த செய்தி நமக்கு ஒரு எச்சரிக்கை. இன்று எனது வாழ்வு எப்படிப்பட்ட ஒரு வாழ்வாக இருக்கின்றது? இதோ இந்த நாளில் உலகம் அழுகிறது என்றால் எனது வாழ்வு இறைவனோடு இணைந்த ஒரு வாழ்வாக, காப்பாற்றப்பட்ட ஒரு வாழ்வாக இருக்குமா, அல்லது தீயினால் கந்தக நெருப்பினால் அழிக்கக்கூடிய ஒரு வாழ்வாக இருக்குமா என்பதை சற்று சிந்து பார்க்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, ஒவ்வொரு நாளும் இறைவன் ஏதாவது ஒரு வழியிலே நமக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்கின்றார். நமது வாழ்வினை மாற்ற சொல்லி, நம்முடைய வாழ்வின் பாதையை மாற்ற சொல்லி நாம் எந்த வகையெல்லாம் முயற்சி எடுக்கின்றோம்? சற்று சிந்திப்போம், செயல்படுவோம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து வாழ்க்கை வாழ முயற்சிப்போம். ஆமீன். Baby,
சகோதர சகோதரிகளே, நாம் அனுப்ப கொடுக்கும் திருப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாக அப்படி ஜெபியுங்கள். ஈரக்கமிக்க இறைவா, மக்களாக நாங்களைக்கும் காணிக்கையை ஏற்றருளும். உம் திருமகனுடைய அளவற்ற அன்பு பணியை நினைவு கூறுகின்ற நாங்கள் உம்முடைய புனிதர்களின் வாழ்வை பின்பற்றி உம்மையும் பிறரையும் அன்பு செய்வதில் நாள்தோறும் வளர்ந்திட புரியும். எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உம் புனிதத்தரும் வியத்தகு விசுவாச சாட்சியத்தால் உமது திருச்சபை என்றும் புதிய ஆற்றல் பெற்று வளமடைகிறது. இவ்வாறு எங்கள் மீது நீர் கொண்டிருக்கும் பரிவன்பை தெளிவாக காட்டுகின்றேன். மேலும் எங்கள் மீட்பின் மறைவுகளை நாங்கள் நிறைவேற்றுவது அப்புனிதர்களின் மானுமிக்க எடுத்துக்காட்டால் தூண்ட பெற்று அவர்களது பரிந்துரையால் என்றும் ஊக்கம் பெறவும் அருளுகின்றேன். ஆகவே இறைவா, வான தூதர் புனிதர் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து உமது பெருமையை பறைசாற்றி அக்களிப்புடன் சொல்வதாவது: பரிசுத்தர் 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 மூலிகை தேவனாகிய ஆண்டவர், வானம் பூமியும் மதுமகிமையாக நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஹோசானா, ஆண்டவர் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர், உன்னதங்களிலே ஹோசானா. வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், புனிதத்துக்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என உம்மை மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமுவந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். விசுவாசத்தின் மறை பொருள்
ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புப்படுகின்றோம். உம் திருமுன்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாக ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பெயர் ஆயர் அந்தோணி ஆனந்தராயர், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநடையினர், குறிப்பாக இதோ திருப்பணியில் பங்கெடுத்து தங்களுடைய வாழ்வினை உம்மோடு இணைந்து உம்முடைய பாதையில் நடந்து செல்ல தேவையான ஆற்றலையும் வழிகாட்டுதலையும் உம்முடைய துணையை வேண்டி ஜபிக்கின்ற இந்த இறை மக்கள், இங்கு இருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகள் அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். மேலும் சிறப்பாக உண்மையான பக்தியோடு விசுவாசத்தோடு திருப்பலியை தொலைக்காட்சியின் வழியாக இணையதளத்தின் வழியாக காணுகின்ற ஒவ்வொரு விசுவாசிகளின் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்திருளும். உயிர் தொழில் நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கும் திருமணி ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். இறைவனின் கன்னி தாயான ஆட்சி மிக்க மரியால், அவருடைய அன்பு கணவர் புனித சூசியப்பர், புனித அப்போஸ்தலர், இன்று நாம் நினைவு கூறுகின்ற அங்கேரி நகர் புனித எலிசபெத், இவ்வுலகில் முகந்தவராய் இருந்தவர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உன் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தே தும்பரம் பெறல உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் இல்லாமல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து பாடுவோம். தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவிடுதல் உமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் இம்மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றென்றும் அப்போஸ்தலருக்கும் எழுந்தீர. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானம் தரிவித்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் எங்களுக்கு சமாதானத்தை தந்திருந்தோம்.
இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்கின்றவர். நாம் ஒவ்வொருவருமே காப்பாற்றப்பட வேண்டும் என்று ஆசைப்படுகின்ற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. இவருடைய விருந்து அழைக்கி பெற்ற அனைவரும் பேறு பெற்றோர்
விண்ணக தந்தையை நோக்கி குணம் பெற மன்றாட்டு. விண்ணக தந்தையே, உம்மை நோக்கி கூவி அழைக்கிறேன். உமது வல்லமையினால் நான் படைக்கப்பட்டேன். நான் உள்வாங்கும் ஒவ்வொரு மூச்சின் போதும், ஒவ்வொரு காலையும் கண்விழிக்கும் போதும், ஒவ்வொரு மணித்துளியின் போதும் நான் உமது வல்லமையின் பாதுகாப்பில் இருக்கிறேன். தந்தையே, அதே வல்லமையில் நீர் என்னை தொட வேண்டும் என மன்றாடுகிறேன். ஒன்றுமில்லாமையில் இருந்து என்னை உருவாக்கிய நீர் மீண்டும் என்னை புதுப்படைப்பாக்க உம்மால் கூடும். உமது தூய ஆவியின் குணப்படுத்தும் வல்லமையால் என்னை நிரப்பும். என்னிடம் இருக்கத்தகாதவற்றை அகற்றி அருளும். உடைந்தவை உருப்பெறச் செய்தருளும். நோயுற்ற செல்களை வேரோடு பிடுங்கி எரிந்துவிடும். அடைப்பட்ட நாளங்களையும் நரம்புகளையும் திறந்துவிடும். பாதிப்புகளை சீர் செய்தருளும். அத்தனை அலர்ஜிகளையும் அகற்றி அருளும். எல்லா விதமான நச்சுத்தன்மைகளையும் சுத்தப்படுத்தி அருளும். உமது குணமாக்கும் அன்பை என் உடலுக்குள் புகுத்தி அருளும். அதனால் நலம் குன்றிய இடங்கள் எல்லாம் புத்துயிர் பெறட்டும். இதனால் நீர் உருவாக்கியது போலவே எனது உடல் செயல்பட செய்தருளும். எனவே தந்தையே, என் உள்ளத்துக்கும் உடலுக்கும் முழு நலனை தாரும். இதனால் எஞ்சியுள்ள எனது வாழ்நாளில் உமக்கு உகந்தவனாக நான் பணிபுரிவேனாக. இவற்றையெல்லாம் உமது அன்பு மகனும் எங்கள் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் பெயரால் உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஜெபிப்போமாக. அன்புமிக்க இறைவா, திருவுற்சாதன உணவால் நாங்கள் புத்துயிர் பெற்றுள்ளோம். தளராத பக்தி ஆர்வத்துடன் வழிபட்டு ஆழ்ந்த பிறரன்பினாலும் மக்களுக்கு உதவி புரிந்த புனித அங்கேறி எலிசபெத்துடைய வாழ்வை பின்பற்றி நாங்கள் உம்முடைய உண்மையான சீடராக வாழ செய்தருளும். எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறைவன் தந்தை மகன் தூயாய் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் ஆசி பெற்ற மக்களாய் சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. செய்யப்படுவதாக அருளறிந்த மரியே, வாழ்ந்த கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசூதிக்கப்பட்டவள் நீரே. உடைய திருவரை சிந்தனையாக இயேசுவும் ஆசூதிக்கப்பட்டவரே. அருளறிந்த மரியே, வாழ்ந்த கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசூதிக்கப்பட்டவள் நீரே. உடைய திருவரை சிந்தனையாக இயேசுவும் ஆசூதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே, வாழ்க கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உடைய திருவாய் சிந்தனையாகி இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. பிதாவுக்கும் சிவனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. நேற்றும் என்றும் மாறாத தெய்வம்
பார்வார்களாக பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமென்.